வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்தில் 20 வயசு 60 வயசுன்னு எந்த ஒரு வயசு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருக்குமே மூட்டு வலி வருது. இப்போ இருக்கிற இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் ரெமடி பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த ரெமடியை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து 7 நாளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது உங்கள் ஆயுசுக்கும் திரும்ப வரவே வராது, உங்கள் மூட்டுகளை ரொம்பவே ஸ்ட்ராங்காக்கும். இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அதாவது பல விதமான நோய்களை கட்டுப்படுத்துகிற சக்தியும் நோய்களை வரவிடாமல் காக்கிற சக்தியும் உடையது கருஞ்சீரகம். அது மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரகத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட உடலில் வரக்கூடிய வீக்கங்களையும் வலியவும் குறைக்கும். முக்கியமாக இந்த கருஞ்சீரகத்தில் உள்ள சத்துக்கள் நம்மளோட மூட்டுகளை ரொம்பவே ஸ்ட்ராங்கானதாக மாற்றும். அதனால் உங்களுக்கு மூட்டு வலி வர்ற டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்திட்டு வரும் பொழுது நிச்சயமாக மூட்டு வலியிலிருந்தே எஸ்கேப் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நீரிழிவு நோயவும் கட்டுப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் சிறுநீரகத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை போக்கி சிறுநீரகத்தை ஆரோக்கியமானதாக மாற்றும். இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்பொழுது அது வந்து நம்மளோட மூளையோட செயல்திறனை சிறப்பானதாக மாற்றும். சிலருக்கு வயசு அதிகமாக அதிகமாக மூளையோட செயல்திறன் குறைஞ்சி நினைவு இழப்பு போன்ற ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். அதுபோல தான் மூட்டு வலி வர்றதுக்கு இன்னொரு காரணம் அதிக உடல் பருமன். ஸோ அதுக்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது அது நம்ம உடலில் வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்க வச்சு நம்மளை எப்போவுமே சிக்குன்னு ரொம்பவே ஃபிகராக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனை ரொம்பவே ஆரோக்கியமான வழியில் குறைக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நீங்கள் தொடர்ந்து 7 நாளுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களோட உடல் எடையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம எடுத்திருக்கிற இன்னொரு பொருள் வந்து ஓமம். ஓமம் வந்து நிச்சயமாக எல்லாரோட வீட்லேயும் எப்பவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த ஓமத்துலேயும் அதிக அளவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம்மளோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளையும் மூட்டுகளையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானதாக மாற்றும். அதுபோல் மூட்டுகளில் தேங்கக்கூடிய வாயுவை போக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கை மருந்து தான் ஓமம். அதுக்காக ஓமம் எடுத்திருக்கோம். ஓமம் எடுத்துக்கும் பொழுது நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணும், புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கும். அதுக்கப்புறம் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தோட விகிதத்தை அதிகரிக்க வச்சு உடல் எடையை ரொம்ப சீக்கிரத்தில் குறைக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது. முக்கியமாக நம்மளோட வயிற்றில் மட்டும் இல்லாமல் நம்மளோட மூட்டுகளில் சேர்ந்திருக்கிற வாயுவை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் ஓமம். ஓமத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளோட சுவாச உறுப்பையும் சிறப்பாக செயல்பட வைக்கும். ஸோ அதுக்காக இப்போ ஓமம் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே போதுங்க, வெறும் 7 நாள்லையே உங்களோட மூட்டு வலியை போக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பொருளை வச்சு மூட்டு வலியை போக்கக்கூடிய அந்த மருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 200 ml அளவுக்கு சுத்தமான தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருஞ்சீரகத்திலிருந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து இந்த ரெண்டையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துட்டு அது கூட உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவைக்கேற்ப பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். இப்போ நம்மளோட மூட்டு வலியை போக்கக்கூடிய ஒரு 100% ரொம்பவே ஹெல்த்தியான
ஹோம்மேட் ரெமடி ரெடி ஆகிருச்சு. இந்த ரெமடியை நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடணுங்க. ஸோ இந்த ரெமடி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது எலும்பு மூட்டு தேய்மானம் அடைகிறத தடுக்கலாம். உடலுக்கு தேவையான அளவு கால்சியம் சத்தும் விட்டமின் சத்துக்களும் கிடைக்கும். அதனால் எலும்புகளும் மூட்டுகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகி மூட்டு வலி வரவிடாமல் மூட்டுகளை பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெமடியை நீங்கள் தொடர்ந்து 7 நாளுக்கு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட மூட்டுகளை சுற்றிலும் இருக்கிற ஜவ்வில் அதிகமாக ஜெல் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் எலும்புகள் ஒன்றோடொன்று உரசாம தடுக்கிறதோடு மூட்டு தேய்மானம் அடைகிறதையும் தடுக்கலாம். அதனால் உங்களுக்கு ஆயுசுக்கும் மூட்டு வலியோ இல்லை அப்படின்னா மூட்டுகளில் சிவத்தல், மூட்டு வீக்கம் போன்ற எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்படி மூட்டு வலி வர என்னதான் காரணம், அதுக்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ ஆல்ரெடி பார்த்தது போல் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு தேவையான வீடியோ பதிவு தான் இது. அதுலேயும் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோவும் கூட. ஸோ இப்போ 10 இல் 5 பேருக்கு மூட்டு வலி இருக்குது. அதுவும் இந்த 30 வயசை நெருங்க ஆரம்பிச்சிட்டா பலரும் இந்த மூட்டு வலியால் அவஸ்தப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு எல்லாருமே நினைக்கிற முக்கியமான காரணம் எலும்பு பலவீனமாக இருக்கும்னு நினச்சி மூட்டு வலியை போக்க கால்சியம் மாத்திரைகளை அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் நம்மளோட பணம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர மூட்டு வலி கொஞ்சம் கூட குணமாகாது. மூட்டு வலி வர்றதுக்கு இது தான் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா சாதாரண வாயு பிடிப்பிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் பல காரணங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுக்காக பதட்டப்படாதீங்க நண்பர்களே. ஸோ மூட்டு வலியை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் மூட்டு வலியை பற்றின கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ மூட்டு வலி ஏன் வருது, அதுக்கான காரணம் என்ன, மூட்டு வலியை ரொம்ப சீக்கிரத்திலேயே குணமாக்கக்கூடிய மருந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல கால் மூட்டுகளில் கடக் முடக்குன்னு சத்தம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு வலியும் வந்து வந்து போனால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்டுக்காமல் நம்ம விடுறதாலையும் அதுக்கான வலி நிவாரண மாத்திரைகளை சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க. இதனால தான் அதி தீவிரமான ஆஸ்டியோஃபோரோசிஸ், ஆர்த்தடைஸ் போன்ற ப்ராப்ளம்லாம் வந்து நம்மளை கம்ப்ளீட்டாக நடக்க முடியாதபடி முடக்கிறோம். அதாவது நம்மளோட எலும்புகளை இணைக்கிற மூட்டுகளில் சைனோவியல் மெம்பரேன் அப்படிங்கிற ஒரு வகையான ஜவ்வும் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு திரவமும் இருக்கும். இந்த ரெண்டும் தான் எலும்புகள் மற்றும் மூட்டுகள் வலி இல்லாமல் சுழலை வேலை பார்க்க ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட உடம்பில் வரக்கூடிய சில வகையான ப்ராப்ளத்தால் மூட்டுகளில் இருக்கிற ஜவ்வோட ஈரப்பதம் மெல்ல மெல்ல குறைஞ்சி ஜவ்வு தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். அதனால் நம்மளோட உடம்பில் உள்ள அதிகமான வாயு இந்த மூட்டுகளில் தேங்க ஆரம்பிச்சிடும். இதோட விளைவு மூட்டு பகுதிகளை அசைக்கும் பொழுது, அதாவது நடக்கும் பொழுது, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் பொழுது, உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது, படுத்து எந்திரிக்கும் பொழுது ஜவ்வு தேய்மானம் அடைஞ்சதால் ரெண்டு பக்கமும் இருக்கிற எலும்புகள் ஒன்றோடொன்று உரச ஆரம்பிக்கும். அதனால தான் கடக் முடக்குன்னு நம்ம நடக்கும் பொழுது சத்தம் வரும். அது மட்டும் இல்லாமல் மூட்டுகளில் வாயுவும் தேங்கி இருக்கிறதால வலி வந்து படிப்படியாக அதிகரிக்கும். அதுபோல் அதிக உடல் பருமன் உள்ளவங்களுக்கும் நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கும் கால்சியம் விட்டமின் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கும் நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வலி வரும். அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஸோ தலைவலி வந்தால் மருந்து மாத்திரை போட்டுக்கிறது போல் மூட்டு வலிக்கும் நீங்கள் அப்போதைக்கு மாத்திரை போட்டால் மூட்டு வலி அந்த டைமில் மட்டும்தாங்க குறையும். அப்புறம் திரும்பவும் வலி வந்து உங்களோட உயிரை எடுத்துரும். இந்த ரெமடியை வந்து உடல் பருமன் உள்ளவங்க, நீரிழிவு நோய் உள்ளவங்க, அதுக்கப்புறமா அதிக நினைவிழப்பு ப்ராப்ளம் உள்ளவங்க, பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்க, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்கன்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெமடியை தொடர்ந்து 7 நாளுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் உடலில்
பல பெனிஃபிட்ஸ் நடக்கிறத நீங்க கண் கூடவே பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ரெமடியை யாரு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா கன்சீவா இருக்கிறவங்க நிச்சயமா இந்த ரெமடி எடுத்துக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்ப்பிணி பெண்களும் கர்ப்பத்துக்கு காத்துட்டு இருக்கிற பெண்களும் நிச்சயமா இந்த ரெமடி எடுத்துக்க கூடாது. அவங்கள தவிர மற்ற எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.